हेलो फ्रेंड्स இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் கேரட் புலாவ் எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த புலாவ் செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கேரட் எடுத்துர்க்கேன் கேரட் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா நான் துருவி வச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு pan-ஐ ஹீட் பண்ணி அதுல 1 ஸ்பூன் ghee ஆட் பண்ணி கறறேன் இப்போ ghee நல்ல மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டிஃபரண்டான மெத்தட்ல பண்ணிருக்கேன் வீடியோவை skip பண்ணாம பாருங்க அப்பதான் எல்லாமே டீடைலா புரியும் கேரட் நல்லவே வதங்கணும் இப்போ கேரட் இந்த அளவு வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் குக்கர்ல தான் பண்ண போறேன் குக்கர்ல நான் 2 ஸ்பூன் ghee ஆட் பண்றேன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேன் இந்த சமயத்துல நான் 1 கப் தேங்காய் எடுத்துர்க்கேன் தேங்காவை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கடலாம் இதுல கொஞ்சமா தண்ணி mix பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் சோம்பு சீரகத்தை இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன் அதை உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம் இதோட फ्लेவர் நம்ம ரைஸ்ல இறங்கி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த சைஸ்ல பட்டை எடுத்துர்க்கேன் 3 ஏலக்காய் 5 கிராம்பு எடுத்துர்க்கேன் இப்போ இத உள்ள ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த ரைஸ்க்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல फ्लेவரை தூக்கி கொடுக்கும் கண்டிப்பா நீங்களும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்தி கூட சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 சைஸ் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதங்கி வதங்கனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கறறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த ரெண்டு தக்காளியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காவை இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன் இப்போ இதில 3 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இத ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இருத்து வச்சிடுவோம் மீதி தேங்காயையும் நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு 1 கப் தேங்காய் பால் இருந்தது நான் இன்னைக்கு 1/2 கப் அரிசி எடுத்துர்க்கேன் அதனால நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணனும் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன் 2 கப் வாட்டர் ஆட் பண்றேன் 3 கப் கரெக்ட்டா இருக்கும் ஒரு கப் தேங்காய் பால் 2 கப் தண்ணி நீங்க 2 கப் தேங்காய் பால் எடுத்தீங்கனா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரிசிக்கு தகுந்தவாறு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த தண்ணி லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம் நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் தான் எடுத்துர்க்கேன் நீங்க வேற ரைஸ் எடுத்தீங்க அப்படினம்னா அதுக்கு தகுந்தவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு விசில்
10 நிமிஷம் சிம்ல வச்சதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய்பால் கேரட் புலாவ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கேரட் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிடலாம். இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட எந்த கிரேவியுமே தேவையில்லை, இதை வச்சே நம்ம சாப்பிட்டுடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லா கேரட்டையுமே ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிடலாம். அரிசியுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம தேங்காய்பாலில் பண்ணதுனால நார்மல் தண்ணியை விட நம்ம தேங்காய்பாலில் அரிசியை வேக வச்சோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம எம்மியான தேங்காய்பால் கேரட் புலாவ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒய்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மேலேயும் லைட்டாக நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.